ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வந்து நம்ம எல்லாமே கான்செப்ட் படி படிச்சிடும். பட் ஆனால் அந்த இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மத்திய அரசு படிக்கும் போது நமக்கு நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம அடுத்து அப்படியே மாநில அரசு படிக்கும்போது என்னென்னா அப்படியே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், இதுவா அதுவா. அதே மாதிரி நம்ம குடியரசுத் தலைவர் படிக்கும்போது நல்லா தெளிவாக இருக்கும். இதுவே நம்ம ஆளுநர் சேர்த்து படிக்கும்போது அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடும். இதே பிரச்சனை தான் முதலமைச்சர் படிக்கும்போதும், ஆளுநர் அதாவது பிரதமர் படிக்கும்போதும் வரும். அதே மாதிரி தான் மக்களவை மாநிலங்களை பற்றி படிக்கும்போதும், சட்டமேலவை சட்டப்பேரவை படிக்கும்போது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் படிக்கும்போது நல்லா இது சூப்பராக இதுலேருந்து நம்ம ஒரு கொஸ்டின் கிடக்கணும் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ரிலேட்டடான ஒரு சில டாபிக் நம்ம படிக்கும்போது என்ன ஆகுனா ஒரு சில குழப்பங்கள் வரும். ஏன் அந்த குழப்பம் வருது அப்படின்னா, ரெண்டுமே ஒரு சில இடங்களில் ஒரே மாதிரி வராமல் இருக்கும். ஒரு சிலது வேறுபட வரும், ஒரு சிலது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 90% வந்து இதுவும் அதுவும் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா நமக்கு வந்து குழப்பம் வரும், சரியா? ஸோ அந்த மாதிரி குழப்பம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி படிக்கணும், சரியா? மத்திய அரசா, இது வந்தால் மத்திய அரசு, இது வந்தால் மாநில அரசு, இதில் நம்ம லிங்க் பண்ணி படிக்கிற வந்து மெத்தட் வந்து கண்டிப்பாக நமக்கு கைகூடும், சரியா? அந்த மாதிரி லிங்க் பண்ணி படிக்கக்கூடிய மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வந்து இனிஷியலாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா முதல் கட்டமாக வந்து மத்திய அரசும் மாநில அரசும் லிங்க் பண்ணி படிக்க போகிறோம், சரியா? ஸோ அதை லிங்க் பண்ணி வரக்கூடிய ஒரு அதாவது டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் ப்ளஸ் சேமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டுத்தையுமே நம்ம மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கல, நமக்கு எதெல்லாம் குழப்பமாக வருமோ அந்த மாதிரியான டாப்பிக்கை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன், சரியா? இது நீங்கள் கம்பேர் பண்ணி ஒழுங்காக படித்தாலே போதும், உங்களுக்கு குழப்பமே வராது, சரியா? இது நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ரெகுலராக பண்ண போகிறோம். அதை மத்திய அரசு, மாநில அரசு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர், பிரதமர், அப்புறம் ஆளுநர், முதலமைச்சர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இது முதல் கட்டமாக நம்ம வந்து மத்திய அரசு மாநில அரசு இது ரெண்டுத்துக்கு இடையான ஒற்றுமை மற்றும் வேற்றுமை இது ரெண்டு தான் நம்ம கம்பேர் பண்ணி இன்றைக்கி படிக்க போகிறோம். மொத்தம் வந்து ஒரு 20 டாப்பிக்கை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். அதே மாதிரி வந்து சும்மா வந்து வீடியோ பார்க்கறதுனால எந்த பயனும் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லை, சரியா? அப்போ உங்களுக்கும் பயன் தரணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ ஆன் பண்ணும்போது ஒரு நோட்டு பென் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள், சரியா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மத்திய அரசு ஃபஸ்ட் இருக்கிறது வந்து மத்திய அரசு காலம், ஓகே, சீரியல் நம்பர், அப்புறம் அரசுகள் அது என்னென்ன டைப்புன்றதை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேறுபாடு, சரியா? ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று, சீரியல் நம்பர் ஒன்றில் ஃபஸ்ட் என்ன பண்ணால் பகுதி. ஸோ மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 5. மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 5, சரிங்களா? இதே மாநில அரசை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 6, சரியா? இது வந்து பகுதி 5, இது பகுதி 6. அப்போ மத்திய அரசுனால் பகுதி 5, மாநில அரசு. அப்போ மத்திய அரசை தொடர்ந்து வரக்கூடியது மாநில அரசு. அடுத்து ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், விதிகள். ஸோ மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விதி 52லேருந்து 151 வரைக்கும் இருக்குது, சரியா? விதி 51லேருந்து 152 வரைக்கும் இருக்குது. எதை பற்றி சொல்லுது, மத்திய அரசு தொடர்பான விதிகளை பற்றி, அதாவது பகுதி 5 விதி 52லேருந்து 151 வரைக்கும் இருக்குது, மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லுது, ஓகேவா? இதே மாநில அரசு அப்படின்னு வரும் விதி 152, அதாவது இங்கே இது எங்கே முடியுதோ அது இந்த 151 முடியுதுங்களா, அதுக்கடுத்து வரக்கூடியது 152. ஸோ 152லேருந்து 237 வரைக்கும் இருக்குது. எதை பற்றி சொல்லுது, மாநில அரசை பற்றி சொல்லக்கூடிய விதிகள், ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது, அரசின் தலைவர். ஸோ மத்திய அரசோட தலைவர், ஓகே, மத்திய அரசின் தலைவர்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோம், குடியரசுத் தலைவரை சொல்கிறோம். யார், குடியரசுத் தலைவர், ஓகேவா? இதை பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா விதி 53. ஸோ அப்போது விதி 53 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்ற ஒரு குடியரசுத் தலைவர் தேவை அப்படின்றது சொல்லுது, சரியா? இப்போ இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குன்னா அது வந்து அது ஒரு குடியரசுத் தலைவர் தேவைன்றதை பற்றி சொல்லக்கூடிய அது விதி 53, சரியா? அடுத்தது ஆளுநரை பற்றி சொல்லக்கூடிய விதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதி 153, சரியா? இது வெறும் 53 அப்படின்னா குடியரசுத் தலைவர், இது 153னா ஆளுநர், ஓகே? அது என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் வேணும் அப்படின்றது சொல்லுது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் வேணும் அப்படின்றத சொல்லக்கூடியது விதி 153. வெறும் 53 இந்தியாவிற்கென்று ஒரு குடியரசுத் தலைவர் தேவைன்னு சொல்கிறது 53. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் தேவைன்னு சொல்கிறது விதி 153, ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நாலாவது வந்து அரசாங்கத்தின் தலைவர். ஸோ இப்போ நம்ம அரசின் தலைவர் அப்படின்னும் போது பார்த்தோன்னா அரசுன்றது வேறு, அரசாங்கன்றது வேறு. இப்போ அரசு என்பது என்ன, அரசியமைப்பு சட்டத்தில் வந்து டைரக்டாக இருக்கக்கூடிய விதிகள், சரியா? அது அரசாங்கம் அப்படின்றது என்னென்னா மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியது தான் அது அரசாங்கம்,
ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் அரசின் தலைவர்னு சொல்லக்கூடிய வந்து குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஆளுநராக இருக்கட்டும், இவங்களாம் வந்து நியமனம் ப்ளஸ் தேர்வு, ஆனால் வந்து மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட மாட்டாங்க ஓகே. ஆனால் அரசாங்கம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி தான் வந்து மக்களாட்சி அரசாங்கம். ஸோ அப்போ அரசாங்கம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது, அப்பப்போ மாறக்கூடியது சரியா. அப்போ அரசாங்கத்தின் தலைவர்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் இங்கே யார் வருவாங்க, அரசாங்கத்தின் தலைவராக வருவாங்க. அந்த வகையில் இந்திய அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நபர் தான் யார், பிரதமர் ஓகேவா. அப்போ பிரதமர் தான் யார், இந்திய அரசாங்கத்தின் தலைவர். இதை பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து விதி 78. விதி 78 யாரை பற்றி சொல்லுது, பிரதமரை பற்றி சொல்லுது. இதே மாதிரி மாநில அளவில் அரசாங்கத்தின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். இவரை பற்றி சொல்லக்கூடிய விதி இது விதி 167 ஓகேவா. இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பெயரளவிலான தலைவர் தான் அரசின் தலைவர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேரலும்போது இந்திய அளவில் குடியரசு தலைவர் இருப்பாங்க, மாநில அளவில் ஆளுநர் இருப்பாங்க. அதேமாதிரி அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா உண்மையான செயலாச்சு, உண்மையான பவர் யாருக்கிட்ட இருக்கும், இவர்கிட்ட தான் இருப்போம். நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருவோம், நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது யார் வராங்க பேப்பரில், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வராங்க. ஆளுநர் பற்றி ஒரு பிட் சாரி குடியரசு தலைவர் பற்றி ஒரு பிட் நோட்டீஸ் கூட வரது கிடையாது. அதே மாதிரி தான், ஏன்னா அப்போது என்னது உண்மையான ஆட்சி அதிகாரம் பிரதமர்கிட்ட தான் இருக்குது, ஏன்னா அவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அதே மாதிரி தான் நம்ம தேசிய மாநிலங்களில் பார்க்கும்போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாரு, பக்கத்துக்கு பக்கத்து வராதே தவிர ஆளுநர் வரது கிடையாது. எதனா ஒரு மசோதா வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா தான் ஆளுநர் வர அங்கே வந்து எட்டி பார்ப்பார். ஏன்னா ஒரு மாநிலத்தில் உண்மையான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது, ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அரசின் தலைவர்னால் பெயரளவிலான தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் தான் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் சரியா. ஓகே நான் வச்சுங்க அடுத்தது ஐந்தாவது பாருங்கள். ஐந்தாவதுன்னு சொல்லலாம் நிர்வாக அமைப்பு முறை. ஸோ நிர்வாகம் எப்படி பண்ணுறாங்க, மத்திய அரசு நிர்வாக முறை எப்படி இருக்குது, மாநில அரசு நிர்வாக முறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே மூன்று அங்கங்களை கொண்டிருக்கு. மத்திய அரசாக சரி மாநில அரசாக சரி மொத்தம் மூன்று அங்கங்களை கொண்டிருக்கு. இப்போ மத்திய அரசு அப்படின்னு நம்ம எடுத்துனா குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை, இது மூணும் சேர்ந்தது மத்திய அரசாங்கம். அதனால் சார் குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னா இப்போது நம்ம இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டமோ ஒரு திட்டமோ கொண்டு வராங்க அப்படின்னா எல்லாமே என்னது சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு தான் நம்ம நல்லாவே தெரியும் ஓகே. நம்ம இந்தியா அப்படி இந்திய அரசு செயல்படுது சட்டத்தின் ஆட்சிப்படி தான் செயல்படுது. அப்போ சட்டத்தின் ஆட்சிப்படி செயல்படுது அப்படின்னும்போது அப்போ எப்படி இருக்கணும், சட்டப்படி தான் நடக்கணும். அப்போ சட்டப்படி நடக்குன்னா சட்டம் ஏற்றணும். சட்டம் எப்படி ஏற்ற முடியும், பாராளுமன்றத்தில் தான் சட்டம் ஏற்ற முடியும். அப்போ சட்டம் ஏற்ற என்ன பண்ணோம், ஒரு மசோதாவை கொண்டு வரணும், அது மக்களவையிலையோ மாநிலங்களையோ கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணோம், அந்த கொண்டு வந்த அவையில் நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு மக்களவையில் கொண்டு வந்தால் மாநிலங்களவை, மாநிலங்களை கொண்டு வந்தால் மக்களவை, அந்த அடுத்த அவைக்கு போகணும், அங்கேயும் தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவருக்கு போகும். குடியரசுத் தலைவர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மசோதா சட்டமாக மாறிடும் சரிங்களா. எல்லா மசோதாக்களும் சட்டமல்ல, ஆனால் எல்லா சட்டங்களும் மசோதாக்கள் தான். ஏன்னா மசோதா தான் அது பிற்காலத்தில் சட்டமாக மாறுது ஓகேவா, அதை நம்ம தெரிஞ்சிடும். அப்போ அப்படின்னும்போது அப்போது அந்த நிர்வாக முறை எப்படி செயல்படுது, ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னும்போது மக்களவை, மாநிலங்களவை, குடியரசு இவங்க மூணு பேரையும் தாண்டி தான் ஒரு மசோதா போகணும். அப்படி போனால் தான் அது சட்டமாக முடியும். குடியரசர் எப்போ சைன் பண்ணுறாரோ அது வரைக்கும் அதுக்கு மசோதா தான். அவர் போட்ட பிறகு அதுக்கு பேர் என்ன, சட்டம், ஆக்ட், அந்த பில் அப்படின்றது ஆக்டாக மாறக்கூடிய விஷயம். அப்போ அந்த நிர்வாகம் என்னது எப்படி செயல்படுது, குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை சரியா. இது வந்து தேசிய அளவில். இப்போ மாநில அப்படின்னு பார்க்கும்போதுனா ஆளுநர், சட்ட மேலவை, சட்டப்பேரவை ஓகே. அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தை நிறைவேற்ற என்ன பண்ணோம், இவங்க மூணு பேரை கடந்து போகணும், சட்டப்பேரவை, சட்டமேலவை, ஆளுநர், இவங்க மூணு பேர் ஆளுநர் சைன் போட தான் நான் அது சட்டமாக மாறும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர், இப்படி தான் வந்து ப்ரொசீஜர் இருக்குது ஓகேவா. அடுத்தது ஆறாவது பாருங்கள், உச்சபட்ச நீதித்துறை. ஸோ ஒரு தேசிய அளவில் உச்சபட்ச அதிகாரம் படித்த நீதித்துறை எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம். இது எங்கே இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது. ஸோ இந்த உச்சநீதிமன்றம் தான் இது நம்ம இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் சரியா. இதை தாண்டி நம்ம போகிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா தேசிய அளவில் மிக அதிக அதிகாரம் படைத்த நீதித்துறை இது உச்சநீதிமன்றம் தான் ஓகேங்களா. நல்லா தெரியும், இப்போ கூட வந்து இந்த பேரறிவாளன் அவர்களை வந்து விடுதலை பண்ணது உச்சநீதிமன்றமுடைய தீர்ப்பு தான் ஓகேவா. ஸோ அப்போ அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இதை சொல்லக்கூடிய விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 124 வரைக்கும் இருக்குது. இது எதில் வரும்,
பகுதி ஐந்தில் வரக்கூடியது. நம்ம முதலே பார்த்தோம் 152 151 வரைக்கும் இருக்குது பகுதி ஐந்து மத்திய அரசுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ மத்திய அரசு வரக்கூடியதாக இது இந்த நீதித்துறையான உச்ச நீதிமன்றம். இதை பற்றி சொல்லக்கூடிய விதி 124-137. இது தேசிய அளவில். இதுவே மாநில அளவுன்னு பார்க்கும்போதுனா வரும் உயர் நீதிமன்றம், மத்திய அளவில் உச்ச நீதிமன்றம், ஒவ்வொரு மாநிலத்தில் உயர் நீதிமன்றம். ஸோ உயர் நீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி அது விதி 214-232. 214-232 சரியா, இது பகுதி ஆறில் வரக்கூடியது, அவ்வளோதான் சரிங்களா. அடுத்தது ஏழாவது என்னென்னா அவசர சட்டம். ஸோ அவசர சட்டம் அப்படின்னு போய் பார்த்தோன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் போதோ இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படும் போதோ என்ன பண்ணலாம், அவசர சட்டம். சரி, அவசர சட்டம்ன்ற பாருங்கள், அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் இல்லையா. ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது, சரி இது முக்கியமாக இதுதான் மாற்றி சொல்லிட்டேன், அது நெருக்கடி நிலைக்கு தான் அது, இது வேறு, இது சொல்ல பாருங்கள் இப்போ சொல்லத்தான் கரெக்டானது. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் என்னது, வருஷத்துக்கு 3 பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூடும், ஒவ்வொரு 6 ஒரு இடத்துல என்னது இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூடும். ஸோ அப்படி கூடுது அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது இப்போ 6 ஒரு தான் கூட போகுது அப்படின்னா நடுவில் ஏதோ ஒரு அவசரம் எமர்ஜென்சியாக ஒரு ஆக்டை நம்ம கொண்டு வரணும், ஒரு சட்டத்தை வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம், குடியரசு தலைவருக்கு போடலாம். ஸோ அந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு அப்படி இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய விதினா விதி 123. ஸோ விதி 123 என்ன சொல்லுது அப்படின்னா, அவசர சட்டத்தை பற்றி சொல்லுது, யார், குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கக்கூடிய அவசர சட்டம். இதை அவர் எப்போ பிறப்பிப்பார், பாராளுமன்ற கூட்டத்தில் இல்லாத போது தான் பிறப்பிப்பார். இந்த அவசர சட்டத்தை பாராளுமன்ற கூட்டத்தில் இல்லாத போது தான் பிறப்பிக்க முடியும். அதை பற்றி சொல்லக்கூடிய விதி 123. இப்போ நம்ம அவசரமாக ஒரு இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவோம், ரன்னிங் ஓடும் போது 1-2-3 சொல்லுமா, அப்போ 1-2-3 சொல்லிட்டு வேக வேகமாக ஓடும், அப்போ 1-2-3 அவசர சட்டத்தை நான் வச்சுங்க. இது யார் பிறப்பிப்பாங்க, குடியரசுத் தலைவர் தான் பிறப்பிப்பாங்க. அப்படி பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அவசர சட்டம் எவ்வளோ நாள் செல்லுபடி ஆகும் அப்படின்னா 6 செல்லுபடி ஆகும். எவ்வளோ மாதம், 6 செல்லுபடி ஆகும் சரியா. அடுத்து இதுவே வந்து மாநில அளவில் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க. இப்போ மாநிலத்தில் எப்படின்னு பண்ண போகிறாங்க, 3 தான் வந்து சட்டப்பேரவை கூட போகுது அப்படின்னும்போது, அப்போ சட்டப்பேரவை கூட்டத்தில் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, அவசரம் கருதி ஆளுநர் இந்த அவசர சட்டத்தை பிறப்பிப்பார் சரியா. அப்போ அது பற்றி சொல்லக்கூடிய விதி என்னது, விதி 213. அப்படியே அந்த 123 அந்த 1-2 மாற்றி போட்டால் போதும், 1-2 மாற்றி போட்டால் அது 123 இது 213 அவ்வளோதான். ஸோ இது என்ன சொல்லுது, மாநில அரசுடைய அவசர சட்டத்தை பற்றி சொல்லுது. இது யார் பிறப்பிக்கலாம், ஆளுநர் பிறப்பிக்கலாம் ஓகேவா. அடுத்தது எட்டாவது நெருக்கடி நிலை பிரகடனம். அது என்ன சார் நெருக்கடி நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான நெருக்கடி நிலை இருக்குது. நம்ம முதலே பார்த்துருந்தோம் தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை. ஸோ தேசிய நெருக்கடி நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கிளர்ச்சி இல்லை வெளிநாட்டோட போர் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணான்னா தேசிய நெருக்கடி நிலையை பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது சரியா. அந்த அமைச்சருடைய எழுத்து மூலமாக வந்து பிறப்பிக்கும் போது என்ன பண்ணோம், இந்த அவசர சட்டத்தை வந்து சரி இந்த நெருக்கடி நிலையை வந்து ஒரு தேசிய அளவில் பிறப்பிக்கும் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கோ இல்லை வந்து இந்தியா முழுவதுக்குமோ இந்த தேசிய நெருக்கடி நிலையை வந்து பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது சரி. அது என்ன விதி, விதி 352. ஸோ விதி 352 தேசிய நெருக்கடி நிலையை பற்றி சொல்லுது. இதை யார் பிறப்பிக்காங்க, குடியரசுத் தலைவர் பிறப்பிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடி நிலை. ஸோ மாநில நெருக்கடி நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மாநிலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஓகேவா, எங்கே பார்த்தா வந்து கலவர பூமியாக இருக்குது, இந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடக்க முடியல அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இங்கே வந்து குடியரசு ஆட்சியை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா ஆளுநர் வந்து குடியரசுக்கு கடிதம் எழுதுவார். அது ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பார், இந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்குது, ஸோ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுங்க நீங்கள் அவசியத்தை பிறப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்வார். அப்படி ஆளுநருடைய பரிந்துரையின் பேரில் தான் ஒரு மாநிலத்தில் மாநில நெருக்கடி நிலையை வந்து குடியரசுத் தலைவர் அமல்படுத்துவார் சரியா. ஸோ இதத்தில் நான் எதை இது எதுக்குள்ளதுன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும் சார், தேசிய அளவில் குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கிறார் அப்படின்னா மாநில அளவில் வந்து ஆளுநரை பிறப்பிக்கலாம் சார் அப்படின்னு கேட்கலாம். ஆளுநர் பிறப்பிக்க முடியாது சரியா, ஏன்னா ஆளுநர் என்பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு குடியரசுத் தலைவர் தான் ஒழுங்காக ஆட்சி செய்யணும், ஆனால் குடியரசுத் தலைவரை எல்லா மாநிலத்திலையும் போயிட்டு ஆட்சி செய்ய முடியாது. அப்போ குடியரசுத் தலைவரோட பெயரில் தான் ஆளுநர் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆட்சி செய்கிறார். ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, ஏன்னா ஆளுநர் நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர் தான், அதே மாதிரி அந்த ஆளுநருக்குன்னு சொல்லிட்டு பதவிக்காலம் வந்து என்னது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைக்கும் இருக்கலாம் ஓகேவா, 5 நம்ம சொல்கிறோம், ஆனால் குடியரசு விரும்புறையும் தான் இருக்க முடியும். அப்போ என்னென்னா குடியரசு ஒரு பிரதிநிதியாக தான் ஓகேவா, யார் இருக்குது,
ஆளுநர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ண முடியும், பிறப்பிக்க முடியாது. அப்போ அவசர மாநில நெருக்கடி நிலையாக இருந்தாலும் அதை வந்து பரிந்துரை செய்யும் அதிகாரம் தான் ஆளுநருக்கு இருக்கே தவிர, ஓகேவா, நிறைவேற்றும் அதிகாரமும் பிறப்பிக்கும் அதிகாரமும் யாருக்கு இல்லை, ஆளுநருக்கு இல்லை. ஸோ ஒரு மாநிலத்தில் மாநில நெருக்கடி நிலையை பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உள்ளது. ஞாபகம் வச்சுக்கு, ரொம்ப முக்கியமானது. விதி 356, விதி 360 நிதி நெருக்கடி நிலை, ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம 9வது பார்க்கலாம். ஸோ 9 என்ன, கோரம். கோரம்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப இல்லை, அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ். நம்ம ஸ்கூல்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் வர என்ன பண்ணாங்க, அன்றைக்கி ஃப்ரீ கிளாஸ் விட்ருவாங்களே, அதே மாதிரி தான் இங்கே. அவை கோரம் அப்படின்னா குறைந்தபட்ச உறுப்பினர்கள். ஸோ ஒரு அவை இப்போ நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த அவைக்கு வந்து குறைந்தபட்ச உறுப்பினர்கள் ஒரு சிலர் வந்தால் தான் அந்த அவையை நடத்த முடியும். சுத்தமாக யாருமே வராமல் வந்து நடத்தினா இந்த வடிவில் சரி விவேக் காமெடி வரும் பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாத இடத்துல யாருக்குடா டீ ஆத்துறா அப்படின்ற மாதிரியே சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆளுங்களே இல்லை, ஆளுங்களே இல்லாதப்போ தீர்மானத்தை நிறைவேற்றி என்ன பிரயோஜனம். ஸோ அப்போ என்ன, அவை கோரம், குறைந்தபட்ச உறுப்பினர்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க. அப்படி வரலன்னா அவையோட நடவடிக்கையை நிறுத்தி வச்சுருவாங்க, நாளைக்கு ஒத்தி வச்சுருவாங்க, அவ்வளோதான். அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1/10. 1/10 என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 பேர் அந்த அவையில் இருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 10 பேராவது வரணும். அது 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேராவது வரணும், 1000 பேருக்கான 100 பேராவது வரணும், 10 பேருக்கான ஒருத்தராச்சு வரணும். அப்படி 1/10 கூட வரல, இப்போ எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கு எவ்வளோ வரணும், 10 பேர் வரணுமா, 9 பேர் வந்து அவை நடைக்கு நிறுத்தி வச்சுருவாங்க, நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அவை கோரம். இது வந்து மத்திய அரசுக்கும் 1/10 தான், மாநில அரசுக்கும் 1/10 தான், சரியா? அடுத்தது 10வது பாருங்கள், 10வது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 10வது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழவை. ஸோ கீழவைன்றது நம்ம என்ன சொல்லுவீங்க, மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மக்களவை தானே சொல்கிறோம், கீழவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ மக்களவை அப்படின்னும்போது இங்கே கீழவை வந்து மக்களவை, மேலவை வந்து மாநிலங்களவை, அதாவது லோக்சபா ராஜ்யசபா. லோக்சபான்றது வந்து மக்களவை, கீழவை. ராஜ்யசபான்றது மேலவை அல்லது மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போ மக்களவையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 545 பேர் இருக்காங்க. கீழவையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 545 பேர் இருக்காங்க. இந்த 545 பேரில் 530+13+2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அது என்ன சார் 530 கேட்டிங்கன்னா, இந்த 530+13 சேர்த்தா 543 வருதுங்களா. இந்த 543 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மீதி அந்த 2 பேரையது குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யக்கூடிய உறுப்பினர்கள், ஓகே, நல்லா வச்சுங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 545 பேரில் 543 பேர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், மீதி 2 பேர் என்னது, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யக்கூடிய நியமன உறுப்பினர்கள் 2 பேர். அவங்க எப்படி இருக்கணும், ஆங்கிலோ இந்தியரா தான் இருக்கும்ன்றது நம்ம நல்லாவே தெரியும், சரியா? ஸோ அந்த 543 இன்னும் 2 பிரிக்கிறாங்க. அதை எப்படி பிரிக்கிறாங்க, 530+13 இதான் போட்டுங்க பாருங்கள், 530+13. ஸோ 530+13 அந்த 530 பேர் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது 530 பேர் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த 13 பேர் இருக்காங்களே, இந்த 13 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 13 பேரை எப்படி பிரிப்பாங்க, 2 பிரிச்சுருவாங்க, ஓகே. அந்த 13 2 பிரித்து 12 1. இந்த 12 தேர்ந்தெடுத்தா புதுடெல்லி. அந்த 13 பேர் எங்கே தேர்ந்தெடுக்கப்படுன்னா யூனியன் பிரதேசத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ யூனியன் பிரதேசம் அப்படின்னும்போது சட்டசபை இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் மொத்தமே 2 தான், 1 புதுச்சேரி, இன்னொன்று வந்து டெல்லி, புதுடெல்லி. ஸோ அது ரெண்டுத்துக்கு வந்து பார்த்தா மொத்தம் 13 சீட்டு இருக்குது. அந்த 13 சீட்டில் 12 சீட்டு வந்து புதுடெல்லிக்கு, 1 மட்டும் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு வரும். இப்போ நம்ம நிறைய இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன் அப்போ தேர்தல் பிரச்சனை சொல்லுவாங்க, 40 நம்மதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன சார் 40 நம்மதுன்னு கேட்டிங்கன்னா, 39 தமிழ்நாடு சீட்டு, 1 புதுச்சேரி பாண்டிச்சேரி சீட்டு, மொத்தமே 40 நம்மதே, 40 எங்களுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? இப்போ நம்ம சட்டசபை தேர்தல்னா வந்து 235 தொகுதி நாங்கள் 234 தொகுதியில் வெற்றி பெறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி மக்களவை எலெக்ஷன் வந்தால் 40 நம்மதே, 40 நம்மதேன்ற கோஷம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், ஓகேவா? அதான் வந்து சொல்கிறாங்க. அப்போ 12+1, சரியா? அப்போ எப்போ எப்படி பிரிக்கிறாங்க, 545 3 ஃபஸ்ட்டு 2 கேட்டரியாக பிரிக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நியமன உறுப்பினர்கள், சரியா? அப்படி பார்க்கும்போது எவ்வளோ வருது, 545 இது 2 பார்ட்டு, 543+2. இந்த 543 பேர் மக்களால், இந்த 2 பேர் நியமன உறுப்பினர்கள். இந்த 543 2 பிரிக்கிறாங்க, எப்படி பிரிக்கிறாங்க, 530+13. இந்த 530 வந்து மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இந்த 13 வந்து யூனியன் பிரதேசம். இந்த 13 எப்படி பிரிக்கிறாங்க, 2 பிரிக்கிறாங்க, 1 12. இந்த 1 வந்து புதுச்சேரி, 12 வந்து என்னது,
புதுடெல்லி. ஓகே, அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? அதே தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா மாநிலங்களை, ஸோ சாரி மாநிலங்களில், ஸோ மாநிலங்களையும் சட்டசபை இருக்குது, சட்டப்பேரவையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து கீழவை வந்து இங்கே சட்டமன்றம், சட்டமன்றத்தில் வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. சட்டமன்றம் இப்போ இங்கே நாடாளுமன்றம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே மாநிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தில் ரெண்டு அவை கொண்டது, அதில் வந்து மேலவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சட்ட மேலவை, கீழவை வந்து சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சட்டப்பேரவைனா கீழவை, சட்ட மேலவைனா மேலவை. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கீழவை. கீழவைன்றதுங்க என்ன, மாநிலங்களவையில் சட்டப்பேரவை. ஸோ இந்த சட்டப்பேரவையில் எவ்வளோ உறுப்பினர் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு தமிழ் மாறுபடும். ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், ஒரு மாநிலத்தில் மக்கள் தொகை கம்மியாக இருக்கும், ஒரு மாநிலத்தில் தொகுதிகள் அதிகமாக ஒதுக்கிறாமல் இருக்கும், ஒரு மாநிலத்தில் தொகுதிகள் கம்மியாக இருக்காமல் இருக்கும். ஸோ அப்படி ஒதுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அதாவது அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும், குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கும், அதை மட்டும் சொல்லிட்டாங்க. இது ஒவ்வொரு மாநிலம் என்ன பண்ணலாம், அவங்க மாநிலத்தில் கூடிய அந்த மக்கள் தொகை ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதிகபட்சம் 500 மிகாமல் இருக்குமா, சரியா? அதாவது இப்போது எவ்வளோனா இருக்கணும், அந்த மொத்த தொகுதிகள் வந்து எவ்வளோ இருக்கணும், 500 மிகாமல் இருக்கக்கூடாது, சரியா? 500 தான் இருக்கணும். அதே மாதிரி குறைந்தபட்சம் 60 கீழே இருக்கக்கூடாது, சரியா? 60 கீழும் இருக்கக்கூடாது, 500 மேலும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம உத்தரப்பிரதேசம் வந்து தான் 400 இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து 235 தொகுதி. ஸோ அப்போ என்னென்னா இது அந்த 500 60 இடையில் தானே இருக்குது. அப்போ என்னென்னா அந்த தொகுதிகள் வந்து எப்படி இருக்கணுமா, ஒரு மாநிலத்துடைய சட்டமன்ற தொகுதி ஒன்று 60 மேலே இருக்கணும், இல்லை 500 உள்ளே இருக்கணும், இது கிடைப்பட்ட கடத்தில் தான் இருக்கணும், சரியா? ஆனால் ஒரு சில மாநிலங்கள் 60 குறைவாக இருக்குது, ஆனால் அது ஒரு சில சிறப்பு கருதி என்ன பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க, சரியா? அடுத்து வந்து 11 மேலவை. ஸோ மேலவை பாருங்கள், மேலே வந்து மாநிலங்களவை சட்டப்பேரவை 1/3, சரியா? ஸோ இதில் வந்து இந்திய அளவில் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்ல, இதில் வந்து மொத்தம் 250 சீட் இருக்குது. இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, 238 + 12 பிரிக்கிறாங்க. 238னா என்னது, நியமன உறுப்பினர், சாரி எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இந்த 12 பேர் என்ன, நியமன உறுப்பினர்கள். இந்த 12 பேர் யார் நியமனம் செய்கிறாங்க, ஆளுநர் நியமனம் செய்கிறாரு. அடுத்தது இதே வந்து மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேலவை எது இருக்குது, சட்ட மேலவை பார்த்தோம். இதுக்கு வந்து எவ்வளோ உறுப்பினர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் 1/3 இருக்கும். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது, ஒரு 90 சீட் இருக்குன்னு சட்டப்பேரவையில். அப்போது அந்த சட்ட மேலையில் எவ்வளோ பேர் இருப்பாங்கண்ணா, தமிழ்நாடோட சட்ட மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 3/1. 90 3/1 எவ்வளோ, 30. அப்போ சட்டப்பேரவையில் 90 பேர் இருக்காங்கன்னா சட்ட மேலே எவ்வளோ பேர் இருக்கணும், 30 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுதான் சொல்கிறாங்க. அப்போ 1/3 மிகாமல் இருக்கணும். ஓகே, அடுத்து 12 தேர்தல் ஆணையம். ஸோ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நம்ம தேசிய அளவில் பார்த்திங்கன்னா 2 இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டெல்லியில் இருக்குது, சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம தேசிய அளவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். ஸோ அது பார்த்திங்கன்னா என்னென்ன தேர்தல் நடத்துது அப்படின்னும்போது, குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தல், அப்புறம் வந்து அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தல். ஸோ இது எல்லாமே நடத்தக்கூடிய அமைப்பு எது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இது தேசிய அளவில். இதே மாநில அளவில் பார்க்கும்போது என்னது, மாநில தேர்தல் ஆணையம். ஸோ மாநில தேர்தல் நடத்தக்கூடிய ஒரே தேர்தல் என்னது, உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து எலெக்ஷன். இப்போ நினச்சி பார்த்திங்களா, இந்த நகர பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, ஸோ இந்த டவுன் அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து நடத்தக்கூடிய அமைப்பு தான் இது, இந்திய மாநில தேர்தல் ஆணையம். இது அந்தந்த மாநிலத்தில் கூடிய தேர்தல் ஆணையம் நடத்தும். ஓகேங்களா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 13 தலைமை வழக்கறிஞர். ஸோ தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு போய் பார்த்தோன்னா தேசிய அளவில் தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, என்னது, அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, சரியா? இதை பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து விதி 77. நம்ம 78 ஆல்ரெடி பிரதமருடைய கடமையில் பார்த்தோம், சரியா? ஓகே, இங்கே வந்து 76 என்ன சொல்லுது, அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா போய் சொல்லுது, அதாவது மத்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லுது. அடுத்தது மாநில தலைமை வழக்கறிஞரை பற்றி என்ன சொல்லணும்னா அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னும் போது அது மாநில தலைமை வழக்கறிஞர். இவரை பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து விதி 165. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள் 14 வந்து நிதி மசோதா. ஸோ நிதி மசோதா அப்படின்னும் போது பார்த்தோன்னா இப்போ நிதி மசோதா வந்து எல்லாத்தையும் தாக்கல் பண்ணுவோம். இப்போ சாதாரண மசோதா அப்படின்னும் போது மக்களவையும் தாக்கல் பண்ணலாம், மாநிலங்களவையும் தாக்கல் பண்ணலாம். ஆனால் நிதி மசோதா ஒரு சில இடத்துல மட்டும் தான் தாக்கல் பண்ணும், எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மக்களவை. தேசிய அளவில் ஒரு நிதி மசோதா கொண்டு வராங்கன்னா அது எங்கே கொண்டு வருவாங்க, மக்களவையில் மட்டுமே நிறைவேற்ற முடியும், கொண்டு வர முடியும், அறிமுகப்படுத்த முடியும், சரியா? எப்படி வேணால் கொடுப்பாங்க, நிறைவேற்ற, அதாவது அமல்படுத்த முடியும், அப்புறம் வந்து பார்த்தோன்னா அறிமுகப்படுத்த முடியும், அது கொண்டு வர முடியும், எல்லாமே ஒன்று தான். இதே வந்து மாநில அளவில் ஒரு நிதி மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அது தொடர்பாக வந்து அதை ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்து தீர்மானம்,
சட்டப்பேரவையில் கொண்டு வரணும், சட்ட மேலவை கிடையாது. அப்போது நிதி மசோதா வந்து எங்கே கொண்டு வர முடியும்? ஒன்று மக்களவையில் இல்லை சட்டப்பேரவையில் மட்டும்தான். தேசிய அளவுனா மக்களவை, மாநிலனா சட்டப்பேரவை. ஓகே, அடுத்தது 15வது என்ன சொல்கிறாங்க? மேலவை சாதாரண மசோதா. ஸோ மேலவைக்கு வந்து என்ன அதிகாரம் பார்த்தா சாதாரண மசோதா. அந்த சாதாரண மசோதா மேலவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு சாதாரண மசோதா இருக்கலாம் இல்லை வந்து வந்து பண மசோதா இருக்கலாம். இப்போ ஒரு சாதாரண மசோதா கொண்டு வராங்க அப்படின்னும் போது, அந்த சாதாரண மசோதா மக்களவையில் கொண்டு வராங்க அப்படின்னா மக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு, அது மாநிலங்களுக்கு வருது. ஓகேவா? என்னென்னது எல்லாவிலும் வரணும்ல, மக்களவை மாநிலங்களே குடியரசு இப்படி தான் போகணும். ஸோ இப்போ ஒரு சாதாரண மசோதா மக்களை நிறைவேற்றிச்சு, இப்போ என்ன பண்ணுறாங்க மாநிலங்களுக்கு அந்த மசோதா வருது அப்படின்னா, அந்த மாநிலங்களவை அந்த மசோதாவை எத்தனை காலத்துக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்க முடியும். எவ்வளோ? 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. இதுவே வந்து ஒரு சட்டப்பேரவையில் ஒரு மசோதா கொண்டு வராங்க, கொண்டு வந்துட்டு அதை நிறைவேற்றிட்டு அப்புறம் வந்து சட்ட மேலவைக்கு போகுது அப்படின்னும் போது, அந்த சட்ட மேலே அதை எவ்வளோ நாளைக்கு நிறுத்தி வைக்கலாம்னா 4 மாதத்தை நிறுத்தி வைக்க முடியும். அதாவது மக்களவையிலேருந்து மாநிலங்களுக்கு வந்துச்சுன்னா மாநிலங்களை எத்தனை மாதம் நிறுத்தி வைக்கலாம்? 6 மாதம். இதுவே சட்ட மேலவை எவ்வளோ நிறுத்தி வைக்கும்? 4 மாதங்கள். ஓகேவா? இது சாதாரண மசோதாக்கு. இதுவே மேலவை பண மசோதா அதிகாரம் பார்த்தீங்கன்னா, பண மசோதா அதிகாரம் என்ன வரும்? பண மசோதாவை மக்களவை வந்து மாநிலங்களவை 14 நாட்களுக்கு மட்டும் நிறுத்தி வைக்க முடியும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சட்டம் ஆகிடும். அதே மாதிரி வந்து சட்டமேலை எவ்வளோ? அதுவும் 14 நாட்கள் தான். ஓகேவா? அடுத்து 17 வந்து பட்டியல் அதிகாரம். ஸோ பட்டியல் அதிகாரம் அப்படின்னும் போது பார்த்தோன்னா 3 வகையான பட்டியல்கள் இருக்குது, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். சரியா? இந்த 3 பட்டியலும் சட்டமேற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனால் மாநில அரசாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் சட்டமேற்றலாம் ப்ளஸ் பொது பட்டியலில் சட்டமேற்றலாம். ஆனால் மத்திய பட்டியலில் ஒருபோதும் மாநில அரசாங்கம் சட்டம் ஏற்ற முடியாது. சரியா? நான் வச்சுங்க. அடுத்து 18வது எதிர்கட்சி அந்தஸ்து சதவீதம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் தேசிய அளவில் இப்போ தேசிய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய எதிர்க்கட்சி தலைவரே கிடையாது. ஏன் சார் கிடையாதுன்னு பார்த்தோன்னா, ஒட்டுமொத்த தொகுதிகளில் 10 தொகுதி வந்து என்ன பண்ணணும்? வாக்குகள் வாங்கியிருக்கணும். ஒன்று 10% இடங்களை வந்து வாக்குறுதி பெற்றிருந்தால் அவங்க என்ன பண்ண முடியும்? எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாமே, தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்கலாம். அப்போ 234 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 234னா எவ்வளோ வரும்? 24%. ஸோ 24 சீட்டு. அப்போ 24 சீட்டு எந்த ஒரு கட்சி வாங்குதோ, ஓகேவா, அந்த கட்சியாக என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சி அந்தஸ்தை பெற முடியும். அதேமாதிரி தேசிய அளவில் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 545 சீட்டு இருக்குது. அப்போ 545 சீட்டு அப்படின்னும்போது அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 550 சீட்டு இல்லை 54 சீட்டுன்னு வச்சுக்கலாமே, 54 சீட்டு எந்த ஒரு கட்சி எடுக்குதோ அதுதான் எதிர்கட்சி. 54 சீட்டுக்கு கம்மியாக எடுத்தால் எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்காது. ஸோ அப்போ என்ன எதிர்கட்சி அந்தஸ்து பெறணும் அப்படின்னா, மொத்த தொகுதிகளில் 10% தொகுதியை வந்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சி அந்தஸ்து பெற முடியும். இது மத்திய அரசுக்கும் 10% தான், மாநில அரசுக்கும் 10% தான். ஓகேவா? ஓகே. அடுத்தது 19:20 பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடியரசு தினத்தில் குடியேற்றுவர். ஸோ தேசிய அளவில் குடியரசு தினத்தனி யார் குடியேற்றுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசு தலைவர் தான் குடியேற்றுவார். ஓகே, குடியரசு தினத்தனி எப்போது? January 26 யார் குடியேற்றுவாங்க? குடியரசு தலைவர் தான் குடியேற்றுவார். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் யார் குடியேற்றுவாங்க? குடியரசு தினத்தனி பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் குடியேற்றுவாங்க. மாநில அளவில் யார் குடியேற்றுவாங்க? ஆளுநர் தான் குடியேற்றுவார் இப்போது குடியரசு தினத்தனிக்கு. சரியா? அடுத்து 20வது பாருங்கள், 20வது சுதந்திர தினத்தின் குடியேற்றுபவர். சுதந்திர தினத்தில் வந்து யார் குடியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் குடியேற்றுவார். சரியா? தேசிய அளவில் குடியரசு தனி சுதந்திர தினத்துக்கு யார் குடியேற்றுவாங்க? பிரதம அமைச்சர் தான் செங்கோட்டையில் குடியேற்றுறாரு. இதுவே வந்து மாநிலத்தில் வந்து சுதந்திர தினத்தனிக்கு யார் குடியேற்றுவாங்க அப்படின்னா முதலமைச்சர் தான் குடியேற்றுவார். நான் பார்த்தீங்க யார் முதலமைச்சர் தான் குடியேற்றுவார். ஓகேங்களா? ஓகே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதில கிட்டத்தட்ட வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்துலேயும் வரக்கூடிய நமக்கு எதெல்லாம் குழம்புமோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன டாபிக் கம்பேர் பண்ணி போகலான்னு தான் நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோக்களை வந்து நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணித்தரேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதில நம்ம வந்து மத்திய அரசு மாநில அரசு இந்த குழப்பங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிடவே போதும், உங்களுக்கு குழப்பங்கள் வராது. சரியா? அப்படி குழப்பங்கள் வரக்கூடிய விஷயம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கம்பேர் பண்ணியோ இல்லை லிங்க் பண்ணியோ படித்தாலே போதும், கிட்டத்தட்ட வந்து 90% சந்தேகங்களை வந்து உங்களுக்கு இது மூலமாகவே தீர்ந்துடும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.